மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறும் நிலையில் காளைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு போட்டிக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெறும் வீர விளையாட்டு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள பல பாரம்பரியமான நாட்டு மாடுகளை பாதுகாக்க உதவுவதாகவும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 87 வகையான நாட்டு மாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது அது அந்த வகையினுடைய எண்ணிக்கை வந்து குறைந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மதுரை அருகே ஒரு குளமங்கலம் என்ற ஒரு கிராமத்தில் திருப்பதி என்பவர் ஒரு 10 மாடுகளை வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக வளர்த்து பல்வேறு போட்டிகளில் வந்து கலந்து கொள்ள செய்திருக்கிறார். இதில் அள்ளியங்காளை, வண்டிக்காளை, அதே போல் புலிக்குளம் என்ற வகையிலான மாடு, வெள்ளை, காங்கேயம், ஜெயங்கொண்டம் வர்க்கம் போன்ற பல வகையான காளைகளை இவர் வளர்த்து வருகிறார். இங்கு நடைபெறக்கூடிய அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்று பல வெற்றிகளை குவித்த மாடுகள் என்பது இந்த மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லக்கூடிய தகவல். இன்று இந்த அடுத்தடுத்து அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக சுமார் 4500 மாட்டினுடைய உரிமையாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இவைகளில் அதிகபட்சமாக 2000 2500 மாடுகள் தான் விடுவதற்கான நேரம் இருப்பதாகவும் கமிட்டி தரப்பிலிருந்தும் அதே போல் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்தும் வந்து தெரிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட இந்த காளைகளில் தேர்வு செய்யப்பட்டு காளைகளினுடைய உடற்தகுதி இவையெல்லாம் மருத்துவர்கள் மூலமாக பரிசோதனை செய்யப்பட்டு இன்று மாலைக்குள் எத்தனை காளைகள் வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்து பங்கேற்கும் என்பதை வந்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவில் முன்பெல்லாம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பாக விளையாண்ட காளையை அதற்கு பிறகு பாலமேட்டிலும் பிறகு அலங்காநல்லூரிலும் வந்து களம் இருக்குவார்கள். ஆனால் இந்த முறை இந்த கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக ஒரு போட்டியில் பங்கேற்ற காளையும் அதே போல் அந்த போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரரும் அடுத்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அனைத்து காளைகளுக்கும் இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருப்பதாக வந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நாளை நடைபெறக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடுகள் வந்து பங்கேற்பதற்காக தற்பொழுது அவற்றை தயார்படுத்தி அதற்கான பயிற்சிகள் வழங்கி தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் மதுரையிலிருந்து செய்தியாளர் சரவணகுமார்.